வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஜவ்வரிசி ஐஸ் செய்யறதுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் பார்த்துலாங்க. ஜவ்வரிசி வந்துட்டு சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கிற ஜவ்வரிசி வந்து வாங்கி இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நான் வந்துட்டு 1 ஹவராக இதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற ஜவ்வரிசி கிடைக்கும் நம்மளுக்கு. அதை வாங்கிட்டு ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் வந்துட்டு இந்த ஜவ்வரிசி ஐஸ் வந்துட்டு நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நம்மளுக்கு கிடச்சிது. இப்போல்லாம் வந்துட்டு இந்த ஜவ்வரிசி ஐஸ் வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து நம்ம வீட்லேயே வந்துட்டு இந்த சம்மருக்கு குழந்தைகளுக்கு இந்த ஜவ்வரிசி ஐஸ் செய்யலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஜவ்வரிசி ஐஸு. இந்த ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு வச்சுக்கிறேன் நான். இதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா தண்ணியிலே கூட நீங்கள் செய்யலாம். தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு சுகர் போட்டு கொஞ்சம் பால் விட்டால் நல்லாயிருக்குங்கிறக்காக நான் வந்துட்டு பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா சுகர் வந்து தேவையான அளவு, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சுகர் நம்ம தித்திப்பு உங்களுக்கு தேவையோ அந்தளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மோல்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பிளாஸ்டிக்லலாம் நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. ஐஸு குல்ஃபி ஐஸ் செய்யறதுக்கு அந்த மாதிரி நம்ம ஐஸ் செய்யறக்கெல்லாம் அந்த மாதிரி மோல்டு இந்த டப்பா வாங்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம அந்த ஜவ்வரிசி ஐஸ் செஞ்சுட்டு ஊற்றிக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டுங்க. இந்த ஜவ்வரிசி வந்து ஊற வச்ச ஜவ்வரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நல்லா அந்த பால் தண்ணியில் வந்துட்டு இந்த ஜவ்வரிசி நல்லா பாயில் பண்ணலாங்க. நல்லா பாயில் ஆக வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா பாயில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பாயில் ஆகட்டுங்க. பாருங்க, ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் வந்துட்டு உங்களோட சுகர் டேஸ்ட் அளவுக்கு பொறுத்த தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி நம்ம சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. ஆஃப் பண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மோல்டில் ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டவ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மோல்டில் இதை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இந்த வந்து இந்த மூடி இப்படி போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ வந்து எல்லாத்துலேயும் நான் ஊற்றிட்டேங்க. இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் நம்ம. ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்க, சூப்பராக பார்லி ஐஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு வீட்லேயே. நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் வாட்டரில் பிடிச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் வீட்டில் இந்த சம்மருக்கு பார்லி ஐஸ் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேங்க.